பைத்தியமாய் தோன்றுகிற அந்த பிரசங்கத்தினாலே அதை இயேசு வந்தவுடன் அப்சைட் டவுன் ஆக்குனாரு. சிலுவையில் இயேசு வந்தவுடனே அதற்கு முன்பாக இருந்த சகல பிரமாணங்களை அடித்து தகர்த்து உலகத்தை தலையிலாக்குனாரு. அதெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் செய்த பிரசங்கத்தை கேட்டவர்கள் சொன்னார்கள், தீஸ் பீப்புள் ஆர் மேக்கிங் த வேர்ல்ட் அப்சைட் டவுன். இவர்கள் தான் உலகத்தை கலக்குகிறவர்கள். தமிழில் இருக்கு, ஆங்கிலத்திற்கு உலகத்தை தலையிலாக்கி கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் சொல்லுங்க, இயேசுவே ஞானமாய் இருக்கிறார், கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இயேசு உங்க ஞானமா இருந்தார்னா நீங்க என்ன மிஸ்டேக் பண்ணாலும், புரியுதா உங்களுக்கு, அந்த மிஸ்டேக்கை தன்னுடைய ஞானத்தினாலே, தன்னுடைய ஞானத்தினாலே அதை சரியாக மாற்றுவார் என்றால் நீங்க அவர் கூட இருக்கும்போது உங்க மிஸ்டேக்கையே ஆசீர்வாதமா மாத்திடுவார். புரியுதா உங்களுக்கு? அதாவது விவேகி தன் பாதையில் கவனமாயிருக்கிறான். சாலமன் சொல்கிறாரு, கவனமாயிருக்கிறான். உன்னை இயேசு கிறிஸ்து வராரு, நீ நடந்துருவியாப்பான்னு கேட்குறாரு. என்னால் நடக்க முடியாது. உன்னை எதுக்கு இந்த கவனமாக நடக்கிறாயே அப்படின்னு கேட்குறாரு. பாதை சிறுசாக இருக்கிறனால பாதையை பெருசாக்கிறே, பெரும் பாதையான வழி ஒன்று உண்டாக இருக்கும், அதிலே நடக்கிறவர்கள் பேதையாயிருந்தாலும். இப்ப பாதையில எப்படி நடக்கணும் அப்படின்னு இவனுக்கு சொல்லி கொடுத்தது யாரு? சாலமன். ஆனா நீ எப்படி வேணாலும் நடப்ப, பாதையை பெருசாக்கிறேன் என்று சொல்லி கொடுத்தது யாரு? தேவன். நான் ஒரு செய்தியை தவறாக கொடுக்கிறேன் என்றால், நான் கொடுக்க வேண்டிய செய்தியை மாற்றி வேறு செய்தி கொடுக்கிறேன் என்றால், அந்த வேறு செய்தி எவருக்கு ஆசீர்வாதமா இருக்கிறதோ அவர்களை அந்த செய்தியை பார்க்கும்படி தேவன் வைப்பா. கையத்தட்டே என்ன செஞ்சிருது, சரட்டு மேட்டரே மாத்தி கொடுக்குது. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? ஆமென் சொல்லுவோம். சோ தேவன் என்ன செய்யறாரு, உங்க ஞானமா இருக்கிறனால உங்களுடைய ஒவ்வொரு அடிகளையும் அவர் தம்முடைய ஞானத்தினால் சிறப்பானதாய் மாற்றுகிறார். இப்ப இவன் ஞானியா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இவன் இருக்கும் வரைக்கும், தேவன் இருக்கும் வரைக்கும், நீங்கள் ஞானியா இல்லாதிருந்தாலும் உங்கள் வாழ்க்கையின் ஆசீர்வாதங்கள் அங்கு நிறைவேறுகிறது. இப்பதான் ஒரு பெரிய தீங்க பாக்குறான் வெளியில நின்னு. யாரு? சாலமன். வாசிங்க. நான் சூரியனுக்கு கீழே கண்ட ஒரு தீங்குண்டு, ஒரு பெரிய தீங்குண்டு, அது அதிபதியின் இடத்தில் தோன்றும் தப்பிதமே. வாசிங்க. மூடன் மகா உயர்ந்த நிலையில், வைக்கப்படுகிறார்கள். கையை தட்டுங்க. That is what grace message. அடுத்து சீமான்களோ தாழ்ந்த நிலையில் உட்கார்ந்திருக்கிறார்கள். வேலைக்காரர் குதிரைகள் மேல் ஏறி போகிறதையும் பிரபுக்கள் வேலைக்காரர் போல் தரையிலே நடக்கிறதையும் கண்டேன். உயர்ந்த நிலையில் வைக்கப்படுகிறார்கள். கிரேஸ் அதைத்தான் உங்களுக்குள்ள செய்கிறது. அதை இந்த உலகம் பைத்தியம் என்று சொல்லுகிறது. ஆனால் பைத்தியமாய் தோன்றுகிற அந்த பிரசங்கத்தினாலே அதை இயேசு வந்தவுடன் அப்சைட் டவுன் ஆக்குனாரு. சிலுவையில் இயேசு வந்தவுடனே அதற்கு முன்பாக இருந்த சகல பிரமாணங்களை அடித்து தகர்த்து உலகத்தை தலையிலாக்குனாரு. அதெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் செய்த பிரசங்கத்தை கேட்டவர்கள் சொன்னார்கள், தீஸ் பீப்புள் ஆர் மேக்கிங் த வேர்ல்ட் அப்சைட் டவுன். இவர்கள் தான் உலகத்தை கலக்குகிறவர்கள். தமிழில் இருக்கு, ஆங்கிலத்திற்கு உலகத்தை தலையிலாக்கி கொண்டிருக்கிறார்கள். இதுவரைக்கும் எதெல்லாம் வந்து ரைட்டுன்னு பேசணுமோ இவங்க வந்து அதெல்லாம் பெரிய மேட்டர் இல்லை சார், எல்லாம் டூன் பேசிட்டு போது இவங்க மட்டும் டன் அப்படின்னு பேசுகிறாங்க. ஸோ இது உலகத்தின் பார்வை பைத்தியமானது. ஓகே, தேங்க்யூ தம்பி. ஸோ தேவனே எங்களுக்கு ஞானமானார். இப்போ சாலமனுக்கு அடுத்த அறிவு வந்துருச்சு. என்ன முடிவு எடுத்துட்டான்னா, நான் என் பிரயாசத்தின் மீது இருக்கிற ஆசையை நான் விட்டுவிட வகை பார்த்தேன். பவுல் அதே முடிவு எடுக்கிறான், எவைகளை லாபமாக எண்ணினோ அவைகளை நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். ஆமென் சொல்லுவோம்.